வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியா வேகமா அரைச்சிரலாம். இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் அஞ்சு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி சட்னி பண்ணுறது சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய் எண்ணெயிலேயே வதங்கி லைட்டாக அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கட் பண்ண ஒரு கப் தேங்காய் துண்டுகள், அதே கப்பில் அரை கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி, வதக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நாலஞ்சு சுத்து சுற்றிக்கலாம். இப்போ நாலஞ்சு சுத்து சுற்றி அரைச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 200 ml தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3/4 tbsp எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 tsp கடுகு, 1/2 tsp உளுந்து, 1/2 tsp கடலைப்பருப்பு, 1/2 tsp சீரகம் அதில் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு சேர்த்த பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கருவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.